ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபிஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சோள தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்காய் சட்னியோடையும் நிலக்கடலை பருப்பு சட்னியோடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிலக்கடலை பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் நீங்கள் பார்ப்பீங்கங்கிற நம்பிக்கையோட மொறு மொறு சோள தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போது ரவா தோசை ஸ்டைலில் நம்ம எப்படி சோள தோசையை மொறு மொறுன்னு செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: சோள மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் சோள மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் நம்ம. அப்புறம் 1 லார்ஜ் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பில கொஞ்சம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் சோள மாவு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க, கறி லீவ்ஸ் கொஞ்சம், இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம கலந்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம இப்போ கலந்தெடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இட்லி மாவெல்லாம் வீட்டில் இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நான் வந்து நல்ல ரவா தோசைக்கு நம்ம மாவு எப்படி கலக்குவோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியாக கலந்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கலந்தெடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாவை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து இப்போ மாவை ஊற்றிக்க போகிறேன். நம்ம வந்து ரவா தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். இதில் சோள மாவில் வந்து நம்ம தோசை மட்டும் இல்லைங்க, ரொட்டி, பணியாரம் எல்லாமே செய்யலாம். அது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ திருப்பிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்க்கவே நல்லா ரவா தோசை மாதிரி நல்லா முழு முறு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடு கொஞ்சம் நேரம் நான் வேகட்டும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட ரவா தோசை மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு நல்லதும் கூட நம்ம சோள மாவை சேர்த்துக்கிட்டோன்னா. இந்த சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சோள தோசை இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபிஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.